உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். பா, போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எதிரணி வேற லெவல்ல அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணி அசத்துறாங்களேப்பா. நானும் அதைத்தான் அருண் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கே இதெல்லாம் புதுசா இருக்கு. கிராமத்துல தான் இப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்றத டிவியில பாத்திருக்கேன். இது நம்ம வீட்லயே இன்னைக்கு நடக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக தான் மாமா தீபா கிட்ட பொறுப்பு கொடுக்க சொன்னேன். இப்ப இதுக்கே இவ்ளோ எக்ஸைட் ஆகி சொல்றீங்களே, கிராமத்துல இன்னும் சூப்பரா இருக்குமா? ஆமா மாமா, அங்க நடக்கிற மாதிரி எல்லாம் பண்ண முடியாட்டியும் அதுல ஒரு 10% ஆவது கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். எங்க ஊர்ல பொங்கலுக்காக வாசல்ல அடுப்பு ரெடி பண்றதுலயே ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி அடுப்பு மேடை செட்டு ரெடி பண்ணுவாங்க. யாரு வீட்டு கோலம் நல்லா இருக்கு, யார் வீட்டுல அடுப்பு இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு பாக்கிறதுக்காகவே ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்க போவோம். அதுவே ஒரு திருவிழா மாதிரி இருக்குமாமா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்மா. ஆனா இது 10% மாதிரி தெரியலையே. என்ன பொறுத்த வரைக்கும் இது 100%க்கு மேலேயே இருக்கு. அப்போ இப்பவே எங்க டீம் ஜெயிச்சிருச்சுன்னு ஒத்துக்கிறீங்களாப்பா? ஏய் சும்மா இருடா, எங்க உங்களை இன்னும் காணோம். இதோ வந்துட்டா அனந்த், எங்க டீமும் ரெடியா தான் இருக்கு. உங்க டீம் இந்த மாதிரி அட்மாஸ்பியர் வேணா கிரியேட் பண்ணி அசத்தலாம், ஆனா டேஸ்டான பொங்கல் வைக்கிறதுல என் நாச்சியாவை யாரும் பீட் பண்ண முடியாது. என்னப்பா நீங்க கடைசியில ஏதோ சமையல் போட்டியை கொண்டு வந்து முடிக்கிற மாதிரியே பண்றீங்க. இல்ல அனந்த், ஹைலைட்டா இதுவா தானே இருக்கும். அதான் சொன்னேன், பாக்கலாம். என்னமா தீபா, நாச்சியா ரொம்ப பிரமாதமா சக்கர பொங்கல் செய்வா, நீ தேறிடுவே இல்ல? மாமா, கைக்குத்தல் அரிசி எடுத்து விறகடுப்புல மண்பானையில செய்ய போறேன் மாமா. பொங்கல் சூப்பரா இருக்கும். மாமா, ஒரே இன்கிரீடியன்ஸ வச்சுதான் சமைக்க போறோம். இதுல விறகடுப்புனா டேஸ்ட் நல்லா இருக்கும், கேஸ் ஸ்டவ்னா சுமாரா தான் இருக்கும் சொல்றதெல்லாம் ஒரு மித்து. இப்படியெல்லாம் சொல்லி முன்கூட்டியே நம்ம மைண்ட அவங்களுக்கு ஃபேவரா டியூன் பண்ற இது ஒரு மெத்தட். ஜட்ஜ் பண்றவங்க இதுல எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக கூடாது. பாத்துக்கங்க, கைப்பக்குவம் தான் இதுல விஷயமே. இதுல அத்தைய அடிச்சுக்க முடியுமா என்ன? கைப்பக்குவம் சொல்லி இப்ப நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலையா? கார்த்தி, நீதான் நடுவரா இருக்கேன்னு சொன்ன, எதுலயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம தீர்ப்பு சொல்லு. அப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட மாட்டேன்ப்பா. பொதுவா தான் என்னோட ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். எனக்கும் உன்னோட ஜட்ஜ்மெண்ட்ல நம்பிக்கை இருக்குப்பா. நீ சரியாதான் சொல்லுவேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.